வணக்கம் யூவர்ஸ். கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள சாலக்குடி தாலுக்காவில் அமைந்துள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளாவின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஆகும். இது சுமார் 81.5 அடி உயரத்திலிருந்து தரையை நோக்கி விழுகிறது. இது சாலக்குடி ஆற்றின் மீது அமைந்துள்ளது. 1986 வெளியான புன்னகை மன்னன் தமிழ் திரைப்படத்தின் பெரும்பகுதி இந்நீர்வீழ்ச்சி அருகில் படமாக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் இந்த நீர்வீழ்ச்சியை மிகவும் பிரபலமாக்கியது. புன்னகை மன்னன் அருவி என்ற புனைப்பெயர் வந்தது. அன்று முதல் இன்று வரை சுமார் 250 மேற்பட்ட தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி போன்ற மொழி படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அதிரப்பள்ளி அருவிக்கு அருகில் சாலக்குடி ரயில் நிலையம் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் இங்கு அருகில் உள்ள விமான நிலையம் கொச்சி சர்வதேச விமான நிலையமாகும். இது நீர்வீழ்ச்சிக்கு சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றும் திருச்சூர் நகரம் 58 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சாலக்குடியிலிருந்து டாக்ஸி மூலமாகவோ அல்லது சாலக்குடி பேருந்து முனையத்திலிருந்தோ பேருந்து மூலமாகவோ அதிரப்பள்ளியை எளிதில் அடையலாம். சாலக்குடியிலிருந்து அதிரப்பள்ளி அருவி வரையிலான பயணம் வளைந்த சாலைகள், சிறு சிறு கிராமங்கள் மற்றும் பசுமையான மரங்களின் நிலப்பரப்பின் வழியாக செல்கிறது. இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் பெற்று கொண்டு இந்த வழியாக உள்ளே செல்லலாம். நாம் எடுத்து செல்லும் பிளாஸ்டிக் வாட்டர் கேனை மறுபடியும் திரும்பி எடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் ₹10 திரும்ப பெறும் வகையில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது. நீர்வீழ்ச்சியை விட்டு வெளியேறும்போது இந்த ₹10 திரும்ப தரப்படுகிறது. நீர்வீழ்ச்சிக்குள் செல்லும் பாதை மிகவும் கடினமான மலைப்பாதை, ஏற்ற இறக்கங்களை கொண்டுள்ளது. மேலும் இங்கு நடந்து செல்லும்போது குடிநீர் மற்றும் ரெஸ்ட் ரூம் வசதிகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன. குரங்குகள் தொல்லை அதிகம், மிகவும் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். ஆங்காங்கே வேறு சில பறவைகள் மற்றும் விலங்குகள் நம் கண்ணில் படும். சேட் ஐட்டம்ஸ் விற்பனை கடைகள் இங்கு உள்ளன. அடர்ந்த மரங்கள் வழியாக செல்லும் நடைபாதை வழியாக பார்வையாளர்கள் நீர்வீழ்ச்சியின் உச்சியை அடையலாம். மேலும் இந்நீர்வீழ்ச்சி இந்தியா முழுவதிலும் இருந்து பார்வையாளர்களை தன் பக்கம் ஈர்க்கிறது. தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் மாநில நெடுஞ்சாலையில் அடர்ந்த காட்டில் அதிரப்பள்ளி அமைந்துள்ளது. இதனால் இரவு பயணம் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. இங்கு அமைந்துள்ள 2 சோதனை சாவடிகளும் மாலை 6:30 அளவில் மூடப்படுகிறது. அதற்கு முன் அனைத்து வாகனங்களும் சோதனை சாவடிகள் வழியாக வெளியேற வேண்டும். Thank you.
நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதிக்கு செல்லும் செங்குத்தான பாதையில் செல்வது மிகவும் கடினமானதாக உள்ளது. ஆகவே வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இந்த பாதையில் கீழே இறங்கி செல்ல வேண்டாம். இந்த பாதை பாதுகாப்பு காரணங்களுக்காக கனமழை காலங்களில் மூடப்படுகிறது. மேலும் நீங்கள் அடிவாரத்திற்கு சென்றால் நீர்வீழ்ச்சியின் சாரல் உங்கள் மீது பட்டு உங்களை ஈரமாக்கிவிடும். நீர்வீழ்ச்சியின் முழு பரிணாமத்தையும் இங்கு பார்க்கலாம். நீர்வீழ்ச்சியின் நுழைவாயிலுக்கு அருகில் ஏராளமான சிற்றுண்டு கடைகள் மற்றும் சிறிய உணவகங்கள் உள்ளன. அதனால் உங்களுடன் உணவை எடுத்துச் செல்ல வேண்டாம். இங்கு குரங்குகளினால் அவை பறிக்கப்படக்கூடும். பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் கேரளாவில் ஜூன் முதல் நவம்பர் வரையிலான பருவ மழை காலத்தில் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை பார்வையிட தேர்வு செய்கிறார்கள். ஏனெனில் இந்த நீர்வீழ்ச்சியின் வேகம் அந்த காலங்களில் அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் மாநிலத்தின் ஓணம் பண்டிகையின் போது இந்த இடம் குறிப்பாக மிகவும் கூட்டமாக இருக்கும். நீங்கள் அமைதியான நேரத்தை விரும்புகிறீர்கள் என்றால் வார இறுதி நாட்களையும் பொது விடுமுறை நாட்களையும் தவிர்க்கவும். இப்பகுதியில் வனவிலங்குகளில் இந்திய யானை, வங்கப்புலி, இந்திய சிறுத்தை, கவுர், சாம்பார் மற்றும் சிங்கவால், மக்காக் ஆகியவை அடங்கும். அதிரப்பள்ளி வாழைச்சல் பகுதியில் உள்ள தனித்துவமான 180 மீட்டர் உயரமுள்ள கரையோர காடுகளில் 4 தென்னிந்திய வகை ஹார்ன்பில்கள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள தோட்டங்களில் தேக்கு, மூங்கில் மற்றும் யூகலிப்டிக்ஸ் ஆகியவை உள்ளன. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகையில் அதிரப்பள்ளி கேரளாவில் உள்ள ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பாகும். நீங்களும் இந்த இடத்திற்கு வந்து இயற்கையின் அழகை கண்டுகளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.